வெல்கம் டு சர்பிரைஸ் உலகம் இன்னைக்கு நாம் பார்க்கும் பெயர் மூன்று தண்டனைகள் பொதுவாக கொடுப்பார்கள் மூன்று தண்டனைகள் கொடுக்கிறார்கள் அந்த கதையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வெங்காய மூட்டையை திருடி கொண்டிருந்த போது ஒருவனை கையும் கலவுமாய் பிடித்து விட்டார்கள் அவனை நீதிபதி முன் கொண்டு நிறுத்துகிறார்கள் நீதிபதி அவனுக்கு மூன்று தண்டனைகளை சொல்லி அதில் அவன் விரும்பியபடி ஒன்றை தேர்ந்து கொள்ள அனுமதி கொடுத்தார் ஒன்று அவன் திருடிய வெங்காயம் அவ்வளவையும் ஒரே மூச்சியில் அவனே தின்று தீர்க்க வேண்டும் இரண்டு நூறு கசையடிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று அபராதம் செலுத்த வேண்டும் குற்றவாளி வெங்காயத்தை சாப்பிட்டு விடுவதாக சொன்னான் அதன்படி சாப்பிட அனுமதிக்கப்பட்டான் ஆனால் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் சாப்பிட ஆரம்பித்து விட்டானே தவிர கொஞ்சம் சாப்பிட்டதுமே கண்கள் எரிய ஆரம்பித்து விட்டன மூக்கில் நீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது வாய் தீ பற்றி எறிவது போல ஆகிவிட்டது ஐயோ ஐயோ என்று அலறியபடி என்னால் வெங்காயத்தை சாப்பிட முடியாது சவுக்கடி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அதன்படி சவுக்கடி தரப்பட்டது அதையும் கூட நாலந்து அடிகளுக்கு மேல் அவனால் தாங்க முடியவில்லை ஐயோ ஐயோ சவுக்கடி பொறுக்க முடியவில்லையே அபராதமே செலுத்தி விடுகிறேன் என்று அலறினான் எனவே அபராதம் கட்ட நேர்ந்தது சிந்தித்து பேசாத காரணத்தினால் ஒரே குற்றத்திற்கு மூன்று தண்டனைகளை அனுபவித்து மற்றவரது ஏளனத்திற்கு அவன் ஆளாக நேர்ந்தது என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இனி நாமளும் சிந்தித்து பேசுவோம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் கிளிக் பெல் பட்டன் தேங்க் யூ